வணக்கம் நண்பர்களே, முயற்சி திருவினையாக்கும். உங்களோடு உங்கள் ரவி பாரதி. வேடன் ஒருத்தனுக்கு யானையினா ரொம்ப பிடிக்கும். அவன் காட்டுல பல குழிகள் வெட்டுவான். அந்த குழிகள்ல விழுற குட்டி யானைகளை பிடிப்பான். பிடிச்ச யானைகளை இரும்பு சங்கிலியால கட்டி வைப்பான். பிடிபட்ட யானைகள் அவன்கிட்டிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சிக்கும். கொஞ்ச நாள்ல நம்மால தப்பிக்க முடியாதுன்னு அந்த யானைகள் நம்பிக்கையை இழக்கும். இதுதான் நமது வாழ்க்கைன்னு தீர்மானிக்கும். அப்படியே அது வாழ பழகிரும். இப்படி இருக்கப்ப ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா தனது மகனோட வேட்டைக்கு போனான். அந்த வேடன் வசிக்கிற இடத்து பக்கத்துல வந்தான். அப்ப அங்க கட்டி கிடந்த யானைகளை பார்த்து மன்னன் ஆச்சரியப்பட்டான். காரணம், அங்கு பெரிய யானைகள் கயிற்றிலும் குட்டி யானைகள் இரும்பு சங்கிலியிலும் கட்டப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மன்னன் அந்த வேடன்ட கேட்டான், வேடனே, எதுக்கு இந்த குட்டி யானைகளை இரும்பு சங்கிலியிலும் பெரிய யானைகளை கயிற்றிலும் கட்டியிருக்க? இந்த யானைகள் கயிற்று அறுத்துக்கிட்டு போயிடாதா அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த வேடன் சொன்னான், மன்னா, பெரிய யானைகள் குட்டியா இருக்கிறப்ப இரும்பு சங்கிலியால தான் நான் கட்டி இருந்தேன். அந்த யானைகள் பெருசானவன அவைகளை கயிற்றால கட்டி விடுவேன். இரும்பு சங்கிலியால கட்டப்பட்ட யானைகள் பல நாட்கள் தொடர்ந்து போராடும். இந்த சங்கிலியை நம்மால அறுக்கவே முடியாதுன்ற மனநிலைக்கு அந்த யானைகள் வந்துடும். அப்புறம் கயிற்றால கட்டி வச்சாலும் அந்த கயிற ஒரு இரும்பு சங்கிலியா தான் அது நினைக்கும். இன்னொரு தடவை நம்ம முயற்சிக்கலாம் என்ற எண்ணம் கூட அதுகிட்ட இருக்காது. இனி நம்மால முடியவே முடியாதுன்னு அந்த யானைகள் நம்ப ஆரம்பிச்சிடும். இரும்பு சங்கிலினால கட்டப்பட்டு பழக்கப்பட்டு போன இந்த யானைகளுக்கு இரும்பு சங்கிலியும் ஒண்ணுதான், சாதாரண கயிறும் ஒண்ணுதான். அதனாலதான் இந்த யானைகளை நான் கயிற்றுல கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். மன்னன் அந்த வேடனை பிரமிப்பா பார்த்தான். நாமளும் இப்படி தாங்க பழகி ஊறி புழுத்து போன பழக்கத்திலிருந்து உடைச்சுக்கிட்டு வர்றதே இல்லை. செக்கு மாடு போல ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். கயிற்ற போல உள்ள பிரச்சனைகளை கூட நாம இரும்பு சங்கிலின்ற மனநிலைக்கு வந்துடுறோம். இந்த யானைகள் போல உங்களால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உளுத்து போன பழக்கத்தை உடைச்சு கொண்டு நீங்க வாங்க. உளுத்து போன பழக்கத்தை உடைச்சு கொண்டு வந்தாதான் நீங்க அடைய நினைக்கிற இலக்க அடைய முடியும். அதனால நீங்க இனி முயற்சி மட்டும் செய்யாதீங்க, அந்த முயற்சியை அதிகமாக்குங்க. முயற்சியை அதிகமாக்குனீங்கன்னா நீங்க வெற்றி பெறுது நிச்சயங்க. முயற்சி திருவினையாக்கும். நன்றிகள். எங்கள் தன்னம்பிக்கை காணொளிகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.